கேலி சித்திரம் வெளியிட்டதுக்காக நாம் தமிழர் கட்சி தொழிற்பாசனின் வாரியை கைது செஞ்சிருக்காங்க. கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்து கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்படும்? வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்படும். ஆட்சியை கைப்பற்றினோட இவங்களெல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும், ராவட ராவா தூக்கி போடும். நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைகள் வந்து அது கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு சின்ன சுட்டு செய்தியில் ஒரு பதிவை போட்டான், நீ தூக்குற. உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல, உன்னுடைய அல்லக்கை கூலிகள், எங்களையெல்லாம் பேசுகிறது நீ கேட்குறியா இல்லை காதலை பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா? என்னென்ன பேச்சு, எவ்வளவு இழிவு! அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினானான்னு தெரியல. அக்கா தங்கச்சூரை பிறந்து குடும்பம் இருக்கா, அவங்கெல்லாம் யார் பார்க்குறானா இல்லை தெரியல. அவன் வீட்டில எல்லாம் என்ன பேச்சு, அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிற நீ? நாங்கள் வளை கொடுத்தாலும் எடுக்கிறதில்ல, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. தம்பி, திரும்ப திரும்ப ஒன்று தானே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நானும் இல்லை, எங்கள் தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எளியோ தமை வதகே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினம் நினைவா. அந்த நினைவில் திமிரில் ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். வீதியில் நின்று கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்திற்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்பார், நடக்குதா இல்லையான்பார். திராவிடம் என்பதே திருட்டு தான் தங்கச்சி. தொல்காப்பிய பூங்கார்னு எழுதி இவர் தான் தொல்காப்பியர் நினச்சிக்கிட்டு இருக்கான். மார்க்சியங்கார்க்கின் தாயை வந்து கலைஞரின் தாயின் எழுதினாரா இல்லையா? படிச்சிருப்பீங்க. தாயை எழுதுனது யாரு? கலைஞரின் தாயின் வந்ததுன்னா நீ என்ன நினப்ப? இப்போ எதுக்கு நீங்கள் பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுனா கருணாநிதி தான் இருக்கு. நான் போயிடுவேன், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எப்படிப்பட்ட ஆள், எவ்வளவு துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. நான் என்ன வேண்டுறேன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப தேசமெல்லாம் உங்கள் செலை, அவர் செலை, அவர் பேரா வைங்க. அப்போ தான் எனக்கு வெறி அடங்காமல் அவர் செஞ்ச துரோகம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெறி வரும். எங்களுக்கு சுதந்திரமில்லை இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள். அப்போ இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா பெரியார் அண்ணாலாம் சும்மா பேச்சுக்கு. நேரு குடும்பம், நேரு, ஆ சுதந்திரம் வாங்கி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அப்படியே வர மாதிரி இது. கருணாநிதி தான் அதெல்லாம் செஞ்சிருக்கார் பொருட்கள். அடே, கருணாநிதி தான்டா பொருட்கா, கருணாநிதி தான்டா பொருட்கா, கருணாநிதி தான் பொருட்கா. அதான் நவீன தமிழகத்தை உருவாக்கின சிற்பி. ஒரு சுப்பியை கூட ஒடிச்சு போட கிடையாது. சுப்பினா என்ன தெரியுமில, அடுப்பு இருக்கிற விறகு, எங்கள் ஊரில் சுப்பி. அதை கூட ஒன்றும் உருப்படியாக செய்ய கிடையாது. அது சிற்பி. இப்படி கட்டமைச்சவொடனே ஒரு தலைமுறை நான் போயிடுவேன், என் பையன், அதுக்கு பின்னாடி வரவெல்லாம் அவர் தான் இருக்க எல்லாம். என்னடா அப்போ நான் உதயநிதி, இன்பநிதி, அது கடைசியாக துன்ப நிலை போய் நினைக்கும். தம்பி, இது சிறுபுல மாதிரி கேட்க, ரெண்டாம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவனே இன்னும் உருவாகலை தம்பி. இது யாரு பேசுது? அவசியம் இல்லை அதுக்கெல்லாம், பொதுச் செயலாளர் வரணும் அது வரணுதுன்னு. நாங்கள் வந்து கட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கட்டடத்தில் எந்த இடம் யாருக்கு, எந்த அறை யாருக்கு அப்படின்னு அப்புறம்தான் பிரிக்கணும். கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறை எனக்கு கொடுத்துருங்க அப்படி பேசிட்டு முடியாது. எல்லாருமே சேர்ந்து கட்டடத்தை கட்டணும். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.